லைகா ப்ரொடக்ஷன் சுபாஸ்கரன் மற்றும் ரச்சையின் போபஸ் தயாரிப்பில் உலகநாயகன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் July 2 உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மாயாவதி எப்படி ஆட்சி நடத்தினார் என்பதை அவர் மறந்துவிட்டு பேசுவதாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து புதுக்கோட்டையில் அவர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் தற்பொழுது பார்க்கலாம். சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படுவதால் தான் நாம் சுதந்திரமாக நடந்து வருகின்றோம். இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறதை போல சுதந்திரமாக நடப்பதற்கு வேறு எந்த மாநிலத்தும் இந்த அளவுக்கு கிடையாது. இதுக்காக மற்ற மாநிலங்கள் நாங்கள் குறை சொல்லவில்லை. முழு உரிமை முழு சுதந்திரம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறது. இங்கே யார் ஆர்ப்பாட்டம் நடத்தினா அனுமதி தர்றோம். அதுக்கப்புறம் போய் அவங்களை போய் பார்த்து சந்தித்து பேசி நீங்கள் கலைந்து போங்கள், குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறோம், அவர்களை வந்து சட்டத்தின் முன் நிறுத்துகிறோம் என்று சொல்லி வருகிற ஆட்சி தான் இந்த ஆட்சியை தவிர யாரையும் சந்திக்க அஞ்சுகின்ற ஆட்சி அல்ல தலைவர் தளபதியுடைய ஆட்சி. மாயாவதி எம்ஆர் அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்திலாம் மறந்துட்டாங்க. அப்போலாம் எப்படி எப்படிலாம் அவங்க உத்தரப்பிரதேசத்தில் ஆட்சி நடத்துனாங்கிறது உலகத்துக்கே தெரியும். அதனால தான் இன்றைக்கு உத்தரப்பிரதேச அரசியலிருந்து அவர்கள் ஒதுக்கப்பட்ட அளவுக்கு இருக்கிறார்கள் என்றாலும் நாங்கள் அவர்களையும் மதிக்கக்கூடியவர்கள் தான். அவங்களை நாங்கள் வந்து வெறுக்கலை. ஆனால் அவங்க வந்து ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று அவருடைய கருத்தை சொல்லியிருக்கிறார். சில மற்றவர்கள் எல்லோருமே தமிழக காவல்துறை மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது என்பதை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். இதில் காவல்துறை சிறப்பாக செயல்பட்டு தன்னுடைய திறமையை வெளிப்பான